ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டீஸ்பன்ஸ். இன்றைக்கி நாம் பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு பட்டாணியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் 8 hours கிட்ட ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் வந்து நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி இருக்கிறத விட சும்மா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை 3-4 inches விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு இந்த பதம் மாறும். ஃபஸ்ட்டு ஒரு 3 whistle விட்டுக்கோங்க. பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம 1 whistle வேகலைன்னா விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வாட்டரை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஒரு பேன் இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 teaspoon அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நமக்கு கையில் ஒட்டும் சுண்டல் சாப்பிடும்போது. ஸோ 1 teaspoon போதும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 teaspoon போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு நான் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். 2 கொத்துக்கிட்ட கருவேப்பிலை அண்ட் 1 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம இதை எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸு. இந்த ஸ்டேஜில் 1/4 teaspoon மிளகாத்தூள் நான் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி எண்ணெயிலேயே இந்த கொத்தமல்லி கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். உடனேவே இது பட்டாணியை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த சில்லி பவுடர் கருகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பட்டாணியை போட்டோடனே ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிக்கலாம். அண்ட் 1 cup போல் மாங்காய் துருவியிருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 1-2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். ஏன்னா வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம். மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 3 tablespoon அளவுக்கு துருவின தேங்காய் இதை சேர்த்துப்போம். அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கூடவே 1-2 drops போல் லெமன் ஜூஸ். அவ்வளோதான், இந்த சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பிளேட் பண்ணிடலாம். நம்ம பீச் ஸ்டைல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கார்னிஷிங்க்கு கூடவே துருவின மாங்காய் இல்லை ஃபைனாக சாப் பண்ணிக்கணும்னாலும் சாப் பண்ணிக்கலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.